அவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்காக. பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பரிசுத்தத்திற்காக அவர் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பிரசங்கிக்கிறேன், இயேசு பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! அவர் பரிசுத்தமுள்ள தேவன். யாரும் கை நீட்டு நேரில் அவரை பார்த்த இடத்துல இந்த பாவுண்டு சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். அவரை போல பரிசுத்த வாழ்க்கை வாழத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்குத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் இயேசுவை போல வாழ. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவருடைய பேச்சிலே பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம். அவரோடு கூட இருந்தவங்க கூட அவர் குற்றமில்லாத ரத்தம். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கூட சொல்லுகிறான், அவர் குற்றமற்றவர் என்பதாக. அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். அவன் பரிசுத்தத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. வேலைக்கு போகும் பொழுது, பிசினஸுக்கு போகும் போது, கடை தெருவுக்கு போகும் போது, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அத்தனை நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாம அவரை தரிசிக்க முடியாது. ஒரு பரிசுத்தத்தை வாஞ்சித்து ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு பிரயாசப்படுங்க. ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழலாம். அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். எப்போதும் உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷம், அவர் கூடவே இருக்கிற உணர்வு, அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்பட வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தம்னா என்ன? ஒவ்வொருக்கும் ஒரு ஒவ்வொரு அளவுகோல் பரிசுத்தத்தை குறித்து. இந்த வசனத்தின்படி வாழ்வதுதான் பரிசுத்தம். அப்படி வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை தேடி வாசிக்கணும், அதை விரும்பி வாசிக்கணும், அதுல சொல்லப்பட்டபடி வாழுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. உதாரணத்திற்கு ஒன்று ரெண்டை நான் சொல்லுகிறேன். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது எப்படி பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதை குறித்து இயேசு ஒரு அழகான காரியம் சொல்லுகிறார். ஒரு ஸ்திரியை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண்ணின் பார்வையில பரிசுத்தம் இருக்கணும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது விபச்சாரம் செய்ததற்கு சமம் என்று பரிசுத்தத்தின் ஆழத்தை சொன்னவர் இயேசு. இதுதான் பரிசுத்தம். உன் பார்வையிலேயே பரிசுத்தம் இருக்க வேண்டும். உன் சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். உன் அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். வேலைக்கு போகிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, பிசினஸ் செய்கிற இடத்திலே, நீ வசிக்கிற சூழ்நிலையிலே உன் கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம். இயேசு ஒருவர் தான் இந்த பரிசுத்தத்தை தர முடியும். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்த தேவன். இப்படித்தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு தேவன். உன் பார்வையில சுத்தம் இல்லாவிட்டால் ஆண்டவரே என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் என்ற அந்த பரிசுத்தத்தை நாட வேண்டும். ஒரே நாளில் அது வராது. நீங்க வசனத்தை வாசித்து பரிசுத்தத்துக்கு ஜெபிக்க ஜெபிக்க அதான் பரிசுத்தத்தை நாடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. பரிசுத்தத்தை குறித்த சிந்தை இருக்க வேண்டும். எப்படியும் வாழலாம். போய் வாரத்துல ஒரு நாள் ஒரு ஜோமனிட்டு காணிக்கப்பட்ட சரியாயிரும். அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை. உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் பார்வையில கூட பரிசுத்த இருக்கணும். ஒருத்தரை தவறான எண்ணத்தோடு நான் பார்த்து விடக் கூடாது. இன்னைக்கு கொலை நடக்கிறது, வேசித்தனம். கண் பரிசுத்தமாய் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும் என்று இயேசு பரிசுத்தத்தை குறித்து பேசினார். உங்களுடைய கண் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் கண்களில் பரிசுத்தம் வேண்டும். அதுக்காக தினமும் ஜெபம் பண்ணுங்க. வெளியில போக முன்னால என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமா என் கண்கள் இருக்க வேண்டும். என் பார்வையில பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அதுக்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படியும் வாழுங்க, காணிக்கை கொண்டு வந்து போடுங்க. அது ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. பரிசுத்தம் குடும்பத்துல பரிசுத்தம், குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தம்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுல அது இல்லை, இது இல்லை, அதை பார்க்க மாட்டோம், இது பார்க்க மாட்டோம். அது தேவைதான். அது மட்டுமல்ல, நாலு பேர் சேர்ந்ததான் ஒரு குடும்பம். அவங்க எப்படி இருக்குன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறாரு. மனைவிகளே,
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் மனைவியினுடைய பரிசுத்தம். நீங்க மணிக்கணக்கா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி 4 மணி நேரம் பைபிள் வாசித்து ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்து வீட்டில் இருக்கிற புருஷனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்கள்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிற உன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். புருஷன் தலையாயிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. என் புருஷனுக்கு ஏன் சொல்லிதான் கேட்கணும்னு நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் பரிசுத்த குலைச்சலான குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறீர்கள். ஒரு குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எதிர்த்து பேசக்கூடாது. மனைவி புருஷன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடாது. மனைவி புருஷனை கேவலப்படுத்தி விடக்கூடாது. கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தனம் அல்ல. சிலர் தப்பா நினைக்கிறாங்க, அது அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம். அப்படி கிடையாது. கீழ்ப்படிவதுதான் பெண்களுக்கு அழகு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் எந்த இடத்திலும் மனைவி புருஷனுக்கு அடிமை என்று சொல்லவில்லை. கீழ்ப்படிதல் ஒரு அற்புதமான சுபாவம், அழகு. அந்த மாதிரி ஒரு பரிசுத்தம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்குதா? மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், அவளை கசந்து கொள்ளாதிருங்கள். சில புருஷர்கள் இருக்கிறாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நேசிப்பாங்க, வீட்டில் இருக்கிற மனைவியை மட்டும் நேசிக்க மாட்டாங்க. வீட்டில் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற மனைவியினை நேசிக்காவிட்டால், அவளை கசந்து கொண்டு அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் நீ பரிசுத்தமற்றவன். வீட்டில் இருக்கிறவன் மனைவி உன்னால் நேசிக்க முடியவில்லை, நீ ஆண்டவரை நேசிக்கிறன் என்று எப்படி சொல்ல முடியும்? உன் மனைவி உன் வீட்டு வேலைக்காரி அல்ல, உனக்கு ஏற்ற துணை ஆண்டவர் தந்திருக்கிறார். வீட்டுக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரிசுத்தம் வீட்டுக்குள்ள காணப்படுகிறதா? வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். வசனம் சொல்லுது, பிள்ளைகள், நீ என்ன இன்ஜினியர் படித்தாலும் சரி, டாக்டருக்கு படித்தாலும் சரி, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். உனக்கு திருமணமாகி நீ ஒரு குடும்பம் ஆகும் வரைக்கும் உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறார். உங்க அப்பா அம்மாவை வேதனைப்படுத்திட்டு கண்ணீர் வடிக்க வச்சுட்டு நீ ஆசீர்வாதமா இருக்கலான்னு நினைக்காது. அது பாவம். பரிசுத்தம் இல்லை உனக்குள்ளே. அதனால்தான் உன் தாய் தோப்பனை மதிப்பதில்லை, தாய் தோப்பன் சொல்லை கேட்பது இல்லை. என் விருப்பப்படி தான் செய்வேன், நான் விரும்பினபடி தான் போவேன், நான் விரும்பினபடி தான் கல்யாணம் பண்ணுவேன். அந்த சாபத்தை நீயே உனக்கு தேடிக்கொள்ளுகிறாய். அது ஒரு பாவம், அது ஒரு அசுத்தம். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடு. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு பரிசுத்தம். பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாதருங்கள். சொல்லிக்கிட்டே இருக்காதங்க, திட்டிக்கிட்டே இருக்காதங்க. அவனை பாரு, இவனை பாரு, நீ மாடு, நீ கழுதன்னு பிள்ளைகளை திட்டி கொண்டு வேதனைப்படுத்தாதருங்க. அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறாரு. பிள்ளைகளை கடினமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவது, வேதனைப்படுத்துவது, எரிச்சல் மூட்டுவது, கோபப்படுத்துவது பாவம். அது பரிசுத்த குறைவு. வசனத்தை வாசிங்க. வசனம் என்ன சொல்லுது? அப்படி குடும்பத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்ப குடும்பத்துக்குள்ள பரிசுத்தம், சமுதாய வாழ்க்கையில பரிசுத்தம். வேலைக்கு போறீங்களா? வேலையில பரிசுத்தம். வேலையில என்னங்க பரிசுத்தம்? 9 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும்னா 8:30க்குலாம் உள்ள போய் உட்காரணும். அதான் பரிசுத்தம். 9:30 மணிக்கு போயிட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஓபி அடிச்சுட்டு கை நிறைய சம்பளம் வாங்கினா ஏமாற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். வேலையிலே உண்மை இல்லை. வேலையிலே உண்மை இல்லாதவர்கள் பாவம் செய்கிறவர்கள், அசுத்தத்தில் இருக்கிறவர்கள். உன் வேலையிலே பரிசுத்தம் இல்லை. உன்னை நம்பி வேலை கொடுத்திருக்கிற நிறுவனத்திற்கு, அரசாங்கத்திற்கு நீ உண்மையாய் இருக்கிறாயா? அப்படி இல்லாவிட்டால் நீ சமுதாயத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழவில்லை. சரியான நேரத்திற்கு போகணும், கடினமாய் உழைக்க வேண்டும், அப்படி உண்மையாய் இருக்க வேண்டும். அதான் பரிசுத்தம். தானியேலுக்குள்ள இந்த பரிசுத்தம் இருந்தது. வெறும் பக்தியை மாத்திரம் ஆண்டவர் பார்ப்பது அல்ல, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை அவர் திராசில வைத்து நிறுத்து பார்ப்பாராம். பரிசுத்தம் உண்டா? சம்பளத்துக்கு மேல நீ லஞ்சம் எப்பொழுது கை நீட்டி வாங்குகிறாயோ, உன் வேலையிலே பரிசுத்தம் இல்லை. நீ பரலோகராஜ்யம் போக முடியாது, வைகுண்டம் போக முடியாது, ஒரு நாள் நரகத்தின் அக்னிக்குள்ளே போய்விட வேண்டியது வரும். பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம். அந்த பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது வேதம் சொல்லுகிறாரு. பண ஆசைக்கு இடம் கொடுக்காதங்க. வாங்குற சம்பளம் போதும். நீ லஞ்சம் வாங்கினால் இயேசு உனக்குள் இல்லை என்று அர்த்தம். கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு வேதத்தை வைத்துக் கொண்டு லஞ்சம் வாங்குகிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? எப்படியாவது சம்பாதிக்கணும். சில இதெல்லாம் வியாபார நுணுக்கம், இது வியாபார தந்திரம். தந்திரமா வியாபாரம் செய்யறவங்க எல்லாம் கத்திரிட்ட மாட்டிக்கொள்ளுவீங்க. உண்மையா பிசினஸ் பண்ணுங்க, நேர்மையா பிசினஸ் பண்ணுங்க. அநியாய சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறாரு.
வேதம் அதை அனுமதிக்கவில்லை. இப்படித்தான் பிசினஸ் செய்ய வேண்டும், மக்களுக்கு அது பிரயோஜனப்பட வேண்டும். கலப்படம் செய்து சம்பாதிப்பது ஆசீர்வாதம் அல்ல. மக்களை ஏமாற்றி அநியாயமாய் சம்பாதிப்பது பாவம், வியாபாரத்தின் பாவம். உங்க வியாபாரத்திலே பரிசுத்தம் இல்லை. வரக்கூடிய சம்பளத்திலே, வீட்டுக்கு வரக்கூடிய பணத்திலே பரிசுத்தம் உண்டா என்று யோசித்து பாருங்கள். பரிசுத்தம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வியாபாரத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு நியாயமான வியாபாரம் செய்ய வேண்டும். மக்களுக்கு நன்மை பயக்கிற வியாபாரம் செய்ய வேண்டும். நீங்கள் வாழ்ந்திருப்பதற்காக ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது. தேவன் அதை அருவருக்கிறார். அது வியாபாரத்தின் பாவம். அதில் கூட பரிசுத்தம் வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வரி செலுத்த வேண்டும், தீர்வை செலுத்த வேண்டும் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தெரியுமா, அரசாங்கத்துக்கு சரியாக வரி செலுத்த வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ராயனுடைய இதை ராயனுக்கு கொடு, அரசாங்கத்தை கொடுக்க வேண்டியதை கொடு. அரசாங்கத்தை ஏமாற்றி விட்டு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தால் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். உங்களுடைய வியாபாரத்திலே பரிசுத்தம் இல்லை, உங்களுடைய பண காரியத்திலே பரிசுத்தம் இல்லை. உங்களுடைய பண காரியத்திலே பரிசுத்தம் உண்டா யோசித்து பாருங்கள். ஒழுங்காக அரசாங்கத்திற்கு வரி கட்டுகிறீர்களா சிந்தித்து பாருங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்கு வரி செலுத்த வேண்டுமோ செலுத்துங்கள், யாருக்கு தீர்வை செலுத்த வேண்டுமோ கரெக்டாக செலுத்துங்கள். அரசாங்கத்தை ஏமாற்றுகிறவர்கள் ஆண்டவரை ஏமாற்றுகிறவர்கள் என்பதை வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு விவசாய நிலம் இருக்கிறது, அதுல வருமானம் வரும். தோட்டம் இருக்கிறது, அதுல வருமானம் வரும். நான் பிரசங்கம் பண்ண போட்டத்துல எனக்குன்னு காணிக்கை தருவாங்க. எல்லாத்தையும் கணக்கு எழுதி பேங்க்ல போட்டு கரெக்டா எவ்ரி இயர் நான் இன்கம் டாக்ஸ் கட்டுகிறேன் அரசாங்கத்திற்கு. நான் அரசாங்கத்தை ஏமாற்றினால் ஆண்டவரை ஏமாற்றுகிறேன் என்ற அர்த்தம். பணத்துல உண்மை இருக்கா, பரிசுத்தம் இருக்கா? நீங்க செலவு பண்ற பணம் பரிசுத்தம் உள்ளது தானா? ஆண்டவர் அதை பார்ப்பார். ஏன் நிறைய பேருக்கு பணம் வருது, ஆசீர்வாதம் இல்லை, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, திடீர்னு ஒரே நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிருது, நஷ்டமாகி விடுகிறாரு. உங்க பணத்துல பரிசுத்தம் இல்லை. உங்க வீட்டுக்குள்ள வர்ற பணத்திற்கு கணக்கு இருக்க வேண்டும், அதுல ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். பைபிள் வசனம் சொல்லுகிறபடி வாழ வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். பரிசுத்திற்கு அவர் அழைக்கிற தேவன். நம்ம பரிசுத்தமா வாழணும். பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லை? நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது. நிறைய பேர் பரிசுத்தமாக வாழ விரும்புகிற முடியலை, அதுதான் பிரச்சனை. அந்த பரிசுத்தத்தை நமக்கு தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தமாய் வாழ பலன் தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை மேற்கொள்ள பலன் தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நம்ம பரிசுத்த ஆவினால எப்பொழுதும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு. அதனால் இன்றைக்கு ஆண்டவரே, என்ன எப்பொழுதும் பரிசுத்தாவினால நிரப்புங்க, நான் எப்பவும் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், அதுக்கு முடி ஆவியை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் கட்டாயம் தருவார். ஜெபிக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து கேட்குறீங்களா? தகப்பனே, இந்த மகன், இந்த மகள், ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க, இந்த தாய், தகப்பன், நானும் பரிசுத்தமாக வாழணும், எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேணும். ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ எனக்கு வல்லமை தாங்க, அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்புங்கன்னு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் அக்னியின் வல்லமை இறங்கட்டும் இப்பொழுது. அவளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழுவதற்கான பலனை, வல்லமைகளை கொடுங்க ஆண்டவரே. பாவ சோதனைகளை மேற்கொள்ள, பாவ இச்சைகளை மேற்கொள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ இன்று முதல் அவளுக்கு கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க, வல்லமை கொடுங்க. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அக்னியினால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நிரப்பி வல்லமை கொடுத்து பரிசுத்தமாய் வாழவங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அப்படியே இன்னைக்கு என்ன ஒரு தேவை, என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு வருத்தத்தோடு எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்களுடைய துக்கத்தை மாற்றுங்க, அவங்க பயப்படுகிற காரியத்தை மாற்றி மகிழ பண்ணுங்க. வியாதி உள்ளவங்களை இப்போ தொடுங்க, அவங்களுடைய கரம் தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க சுகம் அடையட்டும், நோய்கள் மறையட்டும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத தடைகள் வளகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் செய்து அவங்கள மகிழ பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.